ஓடிடியில் கதை கேளு. ஓடிடி கதை கேளுல இந்த வாரம் எந்த படத்தினுடைய கதையை கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க் ஆண்டனி. எஸ், சமீபத்தில் திரையில ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடியிலும் ரிலீஸ் ஆகக்கூடிய மார்க் ஆண்டனி. இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெட்ரோ டைம் டிராவல் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமா இருந்தாலுமே கூட ஒரு ஜாலியான வைப் கொடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் டிரெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் எஸ் ஜே சூர்யா, விஷால், செல்வ ராகவன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு ரெட்ரோ வைப் கொடுக்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆன படம் அப்படின்னு சொல்லலாம். செல்வராகவன் தயாரிக்கக்கூடிய ஒரு டைம் டிராவல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு ஜாலியான டைம் டிராவலாக மாறுது, எப்படி பிளாட்ல ட்விஸ்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறதா இந்த மார்க் ஆண்டனியுடைய கதையாக இருக்கு. சயின்டிஸ்டான சிரஞ்சீவி, அவர் தான் செல்வராகவன், ஒரு ஃபோன் மூலமாக டைம் டிராவல் மிஷினை கண்டுபிடிக்கிறார். அது மூலமாக கடந்த காலத்துக்கு ஃபோன் பேசி எதிர்காலத்தை மாற்ற முடியும். இந்த ஒரு மிஷினை 1975 கேங்ஸ்டராக வலம் வந்த ஜாக்கி பாண்டியன், அதாவது எஸ் ஜே சூர்யாவும், அதே மாதிரி ஆண்டனியான விஷால், ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாக்கியினுடைய மகனான மதன் பாண்டியனையும் ஆண்டனியினுடைய மகனான மார்க் ஆண்டனியுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் பல ட்விஸ்ட்டுகளை உண்டாக்கி இந்த படத்தினுடைய கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதா மார்க் ஆண்டனியுடைய கதை. இந்த படத்தில் ஹைலைட்டான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அதில் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா, அதில் ஒன்று எஸ் ஜே சூர்யா அவர்களுடைய நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். நடிப்பினுடைய அரக்கன் அசுரன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துலையும் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரெட்ரோ வில்லனாக அவரை பார்க்கும்போது, அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இது டைம் ட்ராவல் படம் அப்படிங்கிறதுனால வெவ்வேறு காலகட்டங்களை காட்டும்போது அதுக்கான அந்த ஆர்ட்டும் சரி, அதே மாதிரி அதுக்கான காஸ்டியூமும் சரி, அதுக்கான மேக்கப்பும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒளிப்பதிவும், அதுக்கான லைட்டிங்ஸ்னு எல்லாருமே டெக்னிக்கலாக சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அதனால தான் அந்த அவுட் புட் பார்க்கும்போது ரொம்ப ப்ரெசன்டபிளாக இருந்துச்சு. மோரோவர் பார்த்திங்க அப்படின்னா, எந்த இடத்துலையுமே தொய்வு இல்லாமல் படத்தை கொண்டு போகிறதுக்கும் இந்த டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் ஆல்ரெடி நிறைய தமிழ் படங்கள் டிரெக்ட் பண்ணியிருந்தாலும் கூட, இந்த படம் கண்டிப்பாக அவருடைய லைஃப்பில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, அவர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய டைலாக்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி இந்த படத்தை கொண்டு போன விதமாக இருக்கலாம், காஸ்டிங்காக இருக்கலாம், மற்ற டெக்னிக்கல் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்த விதமாக இருக்கலாம், கண்டிப்பாக அவர் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஃபிலிம் டிரெக்டராக அவர் உயர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது எல்லாத்தையுமே தியேட்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விசில் பறந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓடிடியில் நம்மளுடைய மார்க் ஆண்டனி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள்.